என்ன செய்தி கேட்டாங்க, என்னோட வாழ்க்கை இப்படி போகுது. அவ எடுத்த உடனே சொன்னா, அதை கேட்கவானம் எங்கட பெண்கள் மாதிரி அந்த பரம்பரையில வந்தவங்களும் தெரியவங்க என்ன தோணை ஸ்டார்ட். அவங்க மட்டுமல்ல நாங்களும் தான், பெண்கள் மட்டுமல்ல ஆம்பளைகளும் தான். எப்படி வியாபாரம் பில்லியன் கணக்கில் வியாபாரம் பரவாயில்லை சொல்லுவாங்க. அந்த கையால 70 லட்சம் ரூபாய் காசை எண்ணி கஷ்டீர் பத்துல போட்டு வாராரு, வரக்குள்ளே செல்றாரு 20 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட்னு சொல்லி. அப்ப யாராவது வியாபாரம் எப்படி கேட்டா அல்ஹம்துலில்லா என்று சொல்றத இதுவரைக்கும் எங்க காலால கேட்டது ரொம்ப குறவோ. ஒன்று மட்டும் கேட்டிருக்கிறோம், பரவாயில்லை பரவாயில்லை. அடே கல்யாணம் கல்யாணம் முடிச்சது வியாபாரத்தால, ஊடு கட்டினது வியாபாரத்தால, ஹஜ்ஜி போனது வியாபாரத்தால, ஓடுற வாகனம் வியாபாரத்தால, எல்லாம் செஞ்சு போடுச்சிருக்க பரவாயில்லை பரவாயில்லை. இதுவும் கம்ப்ளைண்ட், வாயை திறந்து சொல்லுங்க அல்ஹம்துலில்லா. நான் இப்பேன் சொல்றது 10 வருஷத்துக்கு பிறகு பார்க்கவானம், 10 வருஷத்துக்கு முந்தி பாருங்க. 10 வருஷத்துக்கு முந்தி எப்படி இருந்தேன், எங்க இருந்தேன், எங்க இருக்கிறேன், அப்படி பார்த்தா எல்லாரும் மேல ஒத்தரும் கீழே இல்லை. வாழ்க்கையில கம்ப்ளைண்ட் பண்ணுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, கேட்டாங்க என்ன செய்தி. அவர் சொன்னா, வாழ்க்கையில அது இல்ல, இது இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்ல சொல்லிக்கொண்டே போறா. சொன்னா, அவன மாப்பிள்ள வந்தா சொல்லு, விட்டு வாசலை மாத்திச்சுட்டு வந்தாங்க. கேட்டாங்க என்ன செய்தி, யாரு வந்தாங்க, உத்தரவு வந்தாரு, என்ன சொன்னார், இப்படி சொன்னாரு, சரி என்ன வாப்ப வந்திருக்கிறாரு, உனக்கு தலாக்க சொல்லி சொல்லிட்டாரு. தலாக்க சொல்லிட்டாங்க, உன்னோட வாழ விருப்பம் இல்ல, என்ன வாப்ப சொல்லிட்டாரு தலாக். இன்னும் ஒரு பெண்ணை முடிச்சாங்க, யமன் நாட்டு பொண்ணை முடிச்சாங்க. அந்த பெண்ணுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சாங்க. வாப்ப வந்தாரு, கேட்டார் எங்கொண்ட மாப்பிள்ள, எல்லாம் சொன்னாரு, மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், எல்லாம் நல்லம் எல்லாம் நல்லம் எல்லாம் நல்லம் சொல்லிக்கொண்டே சொன்னார். ஊட்டு வாசல் படி மிச்ச நல்லம், இந்த வாசல் படி அப்படியே வைக்க சொல்லுங்க. கேட்டாங்க, யாரு வந்தாங்க, இன்னொருத்தர் வந்தாரு, என்ன சொன்னார், இப்படி சொன்னாரு, என்ன வாப்பா சொல்லிருக்கிறாரு, நீ நல்ல ஒரு பொம்புல உன்னை வச்சுக் கொள்ளும்படியாக என் வாப்பா சொல்லித்தாரு என்று சொன்ன. அந்த பெண்ணுடைய பரம்பரையில தான் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க. அந்த பெண் தான் நபியினுடைய மூத்த உம்மம்மா. அந்த பெண் தான் நபியினுடைய மூத்த உம்மம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் நபிமார்களை பெற்றெடுத்தவங்களும் வாழ்க்கையில கம்ப்ளைண்ட் பண்ணாதவர்கள், வாழ்க்கையில் ஒரு நாளும் கம்ப்ளைண்ட் இல்ல. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, சொன்னாங்க, கணவன் கொண்டு வந்து தரக்கூடிய ஹதியாக்களை கிஃப்ட கண்ணியமா வாங்கணும். எப்பங்க கொடுத்தீங்க கடைசியா செல்வாவும், எப்பங்க கிஃப்ட் கொடுத்தீங்க? பிப்ரவரி 14 வந்தா கிஃப்ட் கொடுப்போம், பிரச்சனை இல்ல. யாருக்கு நோனக்கு இல்ல, வீரத்துக்கு எஸ்எம்எஸ் எல்லாம் போகுது, அங்கிட்டு இங்கிட்டு எஸ்எம்எஸ் எல்லாம் போகுது. மாஷா அல்லாஹ், இது மாஷா அல்லாவா? மனைவிக்கு கொடுத்தா மாஷா அல்லாஹ், மனைவிக்கு வாங்கி கொடுத்தா மாஷா அல்லாஹ், சந்தோஷமான செய்தி. அது ஜனவரி 14 மட்டுமல்ல, கூட மனைவி எப்பயும் கூட மனைவி எப்பயும் வாங்கி கொடுக்கணும். ஆனா கணவன் மனைவிக்கு என்ன சரி வாங்கி கொடுத்தாரு, அது அவக்கு விருப்பம் இல்ல, கலர் சரியில்லை, குவாலிட்டி மோசம் இல்ல, ஒரு நாளும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டா, அது என்ன செய்வாண்டா, இதைத்தான் எதிர்பார்த்தேன், இதுக்காக வேண்டித்தான் இருந்தேன், உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி அதை கொண்டு சேப்பா, அதை கண்ணியப்படுத்துவா என்றெல்லாம் உளமாக்கல் இதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. எனவே இந்த அளவுக்கு ஒரு கணவனுக்கு மனைவி செலுத்த வேண்டிய கடமைகள் இன்னும் உண்டு. ஆக முக்கியமானது தான். எத்தனையோ பேர் கேட்டாங்க, கணவனை கூப்பிடுற எப்படின்னு சொல்லி, அதுக்கு ஒரு கேள்வியும் வந்திருக்கிறீங்க, கணவன் எப்படி கூப்பிடுறது. கொஞ்சம் பேர் சொல்றாங்க டாலிங், கொஞ்சம் பேர் சொல்றாங்க கிடான்றாங்க, இல்ல என்ன டடா டடாவா கிடாவா, கொஞ்சம் பேர் அப்படி கூப்பிடுறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் கூப்பிடுறாங்க அப்படி பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. பேர் சொல்லி ஒன்று சொல்றேன், மனைவிய பேர் சொல்லி கூப்பிடுறதோ கணவனை பேர் சொல்லி கூப்பிடுறதோ குற்றமான காரியம் அல்ல. பேர் சொல்லி கூப்பிடு, நாளைய கயாமத்திலே உங்களோட பேர் சொல்லித்தான் கூப்பிடப்படும். நாளைக்கு உங்களே மண்ட அல்லா எப்படி கூப்பிடுவாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இருப்பாங்க என்றால் அவங்கள முஹம்மத் என்று பேர் சொல்லி கூப்பிடலாது, அவங்கள பேர் சொல்லி கூப்பிடலாது. லா தஜ்அலு துஆ அர்ரசூலி பைனக்கும் கதுஆ இபாதுக்கும் பஅதா,
உங்கள சிலரை சிலர்கள் பெயர் சொல்லி கூப்பிடுவது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெயர் சொல்லி கூப்பிட வேண்டாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சொல்லி கூப்பிடக் கூடாது. இது சட்டம். மற்றவங்க யாரையும் பெயர் சொல்லி கூப்பிடலாம். ஆனால் கண்ணிய மண்டலி சொல்லி ஒன்று இருக்குது, கண்ணிய மண்டலி சொல்லி ஒன்று இருக்குது. வாப்பவ பேச்சு பெயர் சொல்லி யாரும் கூப்பிடுறது இல்லை, உம்மவ பேச்சு யாரும் பெயர் சொல்லி கூப்பிடுறது இல்லை, மனைவிய கணவன மனைவி யாரும் பெயர் சொல்லி கூப்பிடுற பழக்கம் எங்கேயாவது ஒரு ஊர்ல இருக்கு. ஒரு ஊர்ல பெயர் சொல்லி கூப்பிடுறதுதான் பழக்கம். அந்த ஊருடைய பழக்கமே அப்படித்தான். சில குடும்பங்கள் எடுத்துக்கொண்டு அந்த குடும்பத்தில் இந்த பழக்கம் இருக்குது. எனவே இது ஷரீஅத்துக்கு மாற்றமானதாக நாங்கள் கருத மாட்டோம். ஒத்தர் குடும்பத்தில் என்ன சொல்றாங்கன்னா, வாப்பக்கு கணவனுக்கு டடான்றாங்க. இது குத்தமான காரியம் அல்ல, இது குத்தமான காரியம், இது ஹராம் என்று சொல்லி திருக்குறள்ங்கிறது அல்ல. ஆனா எங்க நடைமுறையில என்ன இருக்குதோ அதை நீங்க பாங்க பாவிக்கிறது நல்லம். ஒரு புனை பெயர் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவி ஆயிஷாவை கூப்பிடக்குள்ள சில கட்டங்களில் கூப்பிட்டு இருக்கிறாங்க, யா ஆயிஷ், யா ஜாஃபன்றது போல யா ஆயிஷ். அரப்பேர் எப்படி சொல்றது? சக்கி யாருக்கு சொல்ல, யாரு சொல்ற சக்கின்னு சொல்லு. அப்படி ஒவ்வொருத்தரும் கூப்பிடுவோம், ஒவ்வொருத்தரும் அரப்பேர் சொல்லி கூப்பிடு. இதுக்கு சொல்ற அரபுல தர்ஹீம் என்ற தர்ஹீம், அரப்பேர் சொல்றேன் கூப்பிடுவாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா இன்னமர்கிட்ட கூப்பிட்டாங்க, யா ஹுமைர், யா ஹுமைரா. ஹுமைரா கருத்து சொத்த சிவத்தவளே, மனைவிக்கு பேரு, மனைவிய கூப்பிடுறாங்க, செத்த சிவத்தவளே, சிவப்பானவளே. ஒரு கட்டத்தில் கூப்பிட்டாங்க, எப்படி, யா முவஃபிகா, தௌஃபீக் செய்யப்பட்டவளே. மனைவிய கூப்பிடுற குத்தம் இல்ல, நல்ல பேர் சொல்லி கூப்பிடுவோம். நாங்க கூப்பிடுவோமா? நாங்க சொல்றோம் அப்படி கூப்பிட்டா தலை பீக்கிடும், அப்படி கூப்பிட்டா தலை ஏற்கனவே ரெண்டு கொம்பு முளைச்சிக்குது, அப்படி கூப்பிட்டா இன்னும் ரெண்டு கொம்பு முளைச்சிடுவாப்பா. அதனால எப்பயும் பார்க்கல, அட்வான்டேஜ் இருக்குதான் பாக்குறேன். நீங்க அட்வான்டேஜ் இருக்க பார்த்தா அவங்களும் அப்படித்தான் பார்ப்பாங்க. கண்ணியத்தை கொடுத்து கண்ணியம் வாங்க பாருங்க. மனைவிய கணவனை கூப்பிடக்குள்ள இப்படித்தான் கூப்பிடணும் உண்டு இல்ல, அது இன்னும் உண்டு கேட்டிருக்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஹஜரத், கணவன் பேரோ மனைவியோட பேருக்கு பின்னால கணவன் பேர் எழுதுறாங்க. சரி, இந்த நாட்டுல அப்படி ஒன்று இருக்குது, உங்களுக்கு விருப்பம் இண்டா, உங்களோட மௌத்துக்கு உங்களுக்கு கல்யாணத்துக்கு பிறகு பேரை எழுதி கொள்ள இயலும். ஆனா இஸ்லாத்துல இது கூடாது, மாப்பட பேர்ல தான் நினைச்சு இது எழுதப்படணும். சரி, யாருக்காவது ஆபீஸ்ல அரசாங்கத்தில் கல்யாணம் முடிச்ச மனைவின்றத்தை ப்ரூஃப் பண்ணணும், அதுக்கு இப்படித்தான் பேர் எழுதப்படணும் என்று சொல்லி நாட்டு சட்டத்தில் ஒரு சட்டம் இருக்கும் என்றிருந்தால் அந்த சட்டத்தின் பிரகாரம் என்ன செய்யுங்க, அமல் செய்யப்பட வேண்டும். அவங்க என்ன செய்யலாம் என்று சொல்ல மாற்றிக் கொள்றது, அது பேப்பர் ஒர்க்ஸுக்காக வேண்டித்தான் மாற்றப்படுமே தவிர எதுக்காக வேண்டிய அல்ல, கூப்பிடுறதுக்கோ அழைக்கிறதுக்கோ அல்ல. என்று ஆயிஷாவுடைய பெயரை சொல்லும் பொழுதெல்லாம் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, ஆயிஷா பின்தி சித்திக், ஹஃப்ஸா பின்தி உமர், இப்படித்தான் நாங்க பேர் சொல்றோம். எனவே அந்த முறையைத்தான் உதுஉஹும் லிஆபாஇஹிம், ஒவ்வொருத்தரையும் தன் கணவனுடைய பெயரை சொல்லி அல்ல, தன் வாப்பட பெயரை சொல்லி அலையும் கொன்றது அல்லாஹுடைய கட்டளை. எனவே அந்த அமளிப்புல கண்ணியமான வார்த்தைகள், அழகான வார்த்தைகள், சுப்ஹானல்லாஹ், எங்கட வார்த்தைகளும் அழகான வார்த்தைகள், பேச்சு ரொம்ப இனிமையான பேச்சாக இருக்கணும். கணவன் மனைவியை பேசுறது, மனைவி கணவனை பேசுறது, இன்னைக்கு வந்து கேட்கறத பார்த்தேன்னு சொன்னா, பேசுறத பார்த்தா வீட்டுல வேலை கடையில வேலை செய்யற வேலைக்காரன கூப்பிடுற முறையை விடவும் கேவலமா தான் கூப்பிடுறாங்க. நல்ல கண்ணியமான வார்த்தைகள், இதெல்லாம் ஒரு மனைவிக்கு செலுத்தப்பட வேண்டிய கடமைகள், ஹக்குகள். இதை பத்தி நாளைக்கு நாங்க விசாரிக்கப்படுவோம், இதை பத்தி நாளைக்கு நாங்க கேட்கப்படுவோம், அல்லாஹ் எங்கள்கிட்ட இதை பத்தி விசாரிப்பான். எனவே இந்த விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்துங்கோ, இதாக முக்கியமான அம்சம். அடுத்ததுதான் இப்ப கணவன் மனைவியாக வாழக்குள்ள இன்னும் ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது, இன்னும் ஒன்றையும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அது என்னன்னு சொன்னா, எங்கட வீட்டுல நாங்க வாழ்றோம், கணவன் மனைவியாக வாழக்குள்ள எங்கட கணவன் மனைவிக்கு என்று சொல்லி சில பொருள் இருக்கும், கணவனுக்கு என்று சொல்லி சில பொருள் இருக்கும், நீங்க மனைவிக்கு சொல்லி சில ஜுவல்லரி வாங்கி கொடுத்திருப்பீங்க. இப்ப முதலாவது விளங்கோணம், அஷ்ரப் அலி தானவி ரஹமத்துல்லாஹி சொல்றாங்க, எங்கட வீட்டுக்குள்ள கணவன் மனைவியாக நாங்க வாழ்ந்தாலும் எங்கட மௌத்துக்கு பிறகு யாருமே கஷ்டப்படக்கூடாது, பிரச்சனைக்குள்ளாகவும் கூடாது. அதை கருத்தில் கொண்டு சொல்றாங்க, வீட்டுள்ளுக்கு இருக்கக்கூடிய உங்களோட உடைமைகள் யார் யாருடைய உடைமைகள் என்றது அழகாக எழுதப்பட்டிருக்கும். நாங்க சொல்லுவோம் ஆபீஸ்ல என்னது இன்வென்டரியா,
ஒரு கம்ப்யூட்டர் வந்தா என்ன செய்வாங்க, எழுதுவோம். ஒரு லேப்டாப் கொடுத்தா அதையும் எழுதுவோம். ஒரு பென் டிரைவ் கொடுத்தா அதையும் எழுதுவோம். இன்னாலுக்கு கொடுத்தீங்க. அப்ப என்ன சொன்ன, ஒரு இன்வென்டரி வந்து கட்டாயம் இருக்கணும். அது இந்த காலத்தில் நாங்க ஏன் அதை இவ்வளவு அழகா ஊண்டி சொல்றோம்னா, உங்களோட மனைவிக்கு நீங்க ஒரு மாலை கொடுத்தீங்க. இது நடந்த ஒரு சம்பவம் உண்டு. கணவன் மனைவிக்கு அவர் துபாய்க்கு போயிட்டு வரக்கூடிய எல்லாம் தங்கம் கொடுத்து கொடுத்து ஒரு பெரிய தங்க குமியல் நீக்கிப்ப, நல்ல விஷயம். திடீரென்று கணவன் மௌத்தான் உடனே மாமி வந்து சொல்லிட்டு ஆமிக்காரன் மாதிரி, அந்த நகையெல்லாம் தாங்க பார்ப்போம். என்ன நகையெல்லாம்? இந்த பொம்பளை ஷரியாவுடைய ஹத்துவா கேட்கிறான், நான் கொடுக்கணுமா தேவையில்லையா? இப்ப நாங்க கேட்கணும் அவர்கிட்ட, உடம்பு காணவன் உனக்கு தரக்குள் எப்படி தந்தார்? இல்ல சும்மா தந்தார். கணவன் மனைவி கொண்ட கொடுக்கிறார் என்றிருந்தா எப்படி கொடுக்கிறாரு? அந்த கட்டத்தில் நீங்க கேட்டுக்கொள்ளணும், இது எனக்கு ஹதியாவா அமானிதமா? இது எனக்கு ஹதியாவா எனக்கு அமானிதமா? ஹதியான்னு சொன்னா அதுல மறுவ திருப்பி கேட்கலாம். கணவன் மௌத்தானாலும் சரி, தலாக்கு சொன்னாலும் சரி. இப்ப எங்கள்கிட்ட கேட்கிற ஹசரத், நாங்க மகனை முடிச்சு கொடுத்தோம், மகன் முடிச்சாரு, ஒரு கல்யாணம் உண்டு. கல்யாண டைம்ல நாங்க எல்லாம் ஜுவல்லரி எல்லாம் கொடுத்து எல்லாம் எடுத்தோம். இப்ப ஒரு மாசத்துல டிவோர்ஸ் போறோம், நாங்க எங்களுக்கு செட் ஆகல. கொடுத்ததெல்லாம் என்ன செய்யறது? என்ன செய்யறது? சொல்றாங்க நாங்க பெரிய அமௌண்ட் கொடுத்திருக்கிறோம். என்ன கொடுத்தீங்க? நகை போட்டோம், இது போட்டோம். அப்ப நாங்க சொல்லுவோம் மகர். இல்ல, மகருந்தா 3000 ரூபாய் தான் கொடுத்த மகர், 3000 ரூபாய் அதை திருப்பி எடுக்கலாம். இது எப்படி தெரியுமா? இது இது எப்படி சொன்னா, ஒரு கம்பெனிக்கு போனா எவ்வளவு சம்பளம்? அவங்களோட சம்பளம் வந்து 3000 ரூபாய், நாங்க கிட்டத்தட்ட 34 ரூபாய் அலவன்ஸ் தரோம். என்னடா அது, 33000 ரூபாய் சம்பளம் கொடுக்கல விஷயம் முடிஞ்சே. இல்ல இல்ல இல்ல, 3000 ரூபாய் கொடுத்தா தான் அந்த இபிஎஃப் இடிஎஃப் இருக்கே அதை குறைச்சு கட்டணும். அலவன்ஸுக்கு இபிஎஃப் இடிஎஃப் கட்ட தேவையில்ல. என்ன சார் இது, 3000 ரூபாய் சம்பளம்? மனுஷன் மூளை எவ்வளவு தூங்கு வேலை செய்யுது, மனுஷன் மூளை. இதே மாதிரி தான் இவங்க பார்த்தாங்க, கொடுக்கறதெல்லாம் வேறையா கொடுப்போம், மகரை குறைச்சிருவோம். ஏன்னா மகரை பத்தி மறுபடியும் கேட்கலதே. ஒரு பெண்ணுடைய வீட்டுக்கு நான் உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி சொல்லுவேன். இதே இப்படி பேசுறேன் சொல்லி நான் என்ன சொல்ல வரேன், வீட்டுக்குள்ள ஒரு சாமான் என்ன வந்தாலும் பிரச்சனை இல்ல. யாருடைய பொருள்? இந்த கட்டில் யாருட, இந்த பெட், இந்த மேசை யாருட, இந்த கம்ப்யூட்டர் யாருடைய, வீட்டுக்குள்ள ஒவ்வொரு சாமான் யாருடைய? ஹஜரத் மௌலானா யூசுப் அஹமத்துல்லாஹி இத செஞ்சு காட்டிக்கிறாங்க. ஏன் காரணம் என்றா, கிட்டத்துல வீட்டுல ஒரே ஒரு மகள், உம்மாம் வாப்பாம் ஒரு மகள். அப்படின்னா பிள்ளைகள அன்பா இருக்கும், வாப்பையோ அன்பா இருப்பாங்க, எல்லாம் அன்பா இருக்கிறாங்க. வாப்ப மகளுக்கு வாப்பக்கு வயது 55, வாப்பக்கு வயது 55-54 இருக்கும். இப்ப என்னாச்சுடா, திடீரென்று சொல்லி உம்ம மௌத்தாகிட்டாங்க. உம்மை மௌத்தான உடனே இப்ப என்ன செஞ்சா, இப்ப வாப்பாவோட கல்யாணம் முடிச்சார். வாப்ப கல்யாணம் முடிச்சா வாப்ப என்ன செஞ்சாருந்தா, வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்குது, கட்டில் இருக்குது, இதெல்லாம் மாப்ப எல்லாம் எடுக்க போனா மகள் சொல்லிட்டா இது ஒன்றும் தொடவான, இதெல்லாம் உம்மட சாமான் தான். யார சாமான்? உம்மட சாமான். அனந்தர சத்தடி எப்படி பங்கு வச்சிருப்ப? அஸ்ரபலி தானவி சொல்றாங்க ரஹமத்துல்லாஹி, உங்களோட வீட்டுக்கு ஒரு கிஃப்ட் வந்தாலும் அந்த கிஃப்ட நீங்க உடைச்சவானம் அவுக்கவானம் எதுவரைக்கும் உண்டா, இது யாருக்குரிய பொருள் என்றது நிர்ணயிக்கப்படாத வரைக்கும். நீங்க மனைவிக்கு வாங்கி கொடுத்தீங்க, நகை வாங்கி கொடுத்தீங்க, பிஸ்கட் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க, கோல்டு பிஸ்கட் வாங்கி கொடுத்தீங்க, ஜக்காத் யாரு கொடுக்கறது? இந்த பிரச்சனை எல்லாம் வருகிறதுல. அதனால மனைவிக்கு ஒரு பொருளை கொடுக்கக்குள்ள நான் இதுக்குத்தான், அதனால தான் மனைவி மாறும் விளங்கிக் கொள்ளணும். இது எனக்கு சொந்தமானதா இல்லட்டி சும்மா உள்ளதா? எனவே இது டீப்பான சப்ஜெக்ட், நான் இதோட சுருக்கிக் கொள்றேன். இவ்வளவு இதுக்கிடையில என்ன ஒன்று இருக்கு முக்கியமான தலையங்கம் தான் இன்றைக்கு ஒரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை. முதலாவது இரவு எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் ஒரு முக்கியமான இரவு, ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம், ஒரு பயங்கரமான இரவு. என்று சொன்னா, நாங்க இவ்வளவு நாள் உம்மாட்ட வாப்பாட்ட கணவன் ஒரு மகனாக ஒரு மகளாக வாழ்ந்துட்டு இன்றைக்கு நாங்க இந்த மக்களுடைய கஸ்டடியில போறோம். அது என்ன? அதே சிராத்தல் முஸ்தகீம் பாலம் மாதிரி, பாஸ் பண்ணினா சுவர்க்கம், பணியா
നരഹം. നരഹത്തെ വിടെ മോശം. പിന്നെ നരഹ